கேஎல் ராகுலை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஒரு நபர் அவர் தான் ராகுல் ப்ரோ கேட்டுகிட்டே இருந்தார். அவரோட யூடியூப் நேமு ராகுல் தான் வச்சுருப்பார். ப்ரோ இப்போ தான் அப்டேட் கிடச்சிருக்குது, உடனே போஸ்ட் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, கேஎல் ராகுல் வந்து கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் வந்து திரும்ப போகிறாரு. அவர் இந்திய அணிக்கு திரும்பக்கூடிய நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் T20 சீரீஸில் கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக திரும்புறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எஸ் அவர் இன்ஜுரியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா 2-3 மாதம் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சர்ஜரிலாம் பண்ணி முடிச்சாச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரைட்டாக இருக்கார். அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு பிக்சர் கூட ஷேர் பண்ணியிருந்தார். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸுக்கு வந்து அவைலபிளாக இருப்பார் அப்படிங்கக்கூடிய தகவல் நமக்கு கிடச்சிருக்குது. எஸ் ஏற்கனவே ஓப்பனிங் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷனை ட்ரை பண்ணியாச்சு, பண்ணிட்ட ட்ரை பண்ணியாச்சு, யாருமே ஒழுங்காக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இஷான் கிஷன் பண்ணுறாரு, ஆனால் ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்பவே மந்தமாக இருக்குது. ஆனால் கேஎல் ராகுலை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது. ரோஹித் மற்றும் கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா T20 நல்லாவே கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் அணிக்கு திரும்புறது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்கும். ஏன்னா T20 உலகக்கோப்பையை பொறுத்தளவில் இவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பனராக இருக்க போகிறாங்க. ஆனால் இன்ஜுரி காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா ராகுல் இவ்வளோ மேட்சை மிஸ் பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா ராகுல் வந்து மறுபடியும் இந்தியா டீமில் வந்து இணைய போகிறாரு. கண்டிப்பாக ராகுல் வந்து இந்தியா டீமுக்கு வந்தால் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்குன்னு முன்னால் சொன்னது போல். அவரோட ஸ்ட்ரைக் ரேட், அவரோட சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி, அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா மற்றும் அவரை பார்த்திங்கன்னா T20 நல்லாவே ரெக்கார்டு வச்சுருக்காங்க. இப்படி இருக்கும்போதுல இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் ஆஸ்திரேலியா போல உள்ள பிச்சில் ராகுல் வந்து நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் தான் ராகுலுக்கு கம்பேக்ட் சீரீஸாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும். கண்டிப்பாக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தது போல் கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜுரியிலேருந்து ரிகவர் ஆகிட்டார். நீங்கள் கேஎல் ராகுலுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.